அனைவனுக்கும் பார்த்துருக்கப்போது குங்குளி வெண்ணெய். இப்போ இது வந்து குங்குளி வெண்ணெய் செஞ்சுருக்கோம். அப்புறம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எலும்பு தேய்மானம், கையால் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், உள்புண்ணு, வெளிப்புண்ணு, சொறி செருங்கு, படையில் ஏற்பட்ட புண்ணு, வெட்டுக்காயம் பட்ட புண்ணு, அது மட்டும் கிடையாது, வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, ஆசன வாயில் புண்ணு, வெடிப்பு, அனைத்தையும் சரி பண்ணும். அல்சர் நோயின்னு சொல்லக்கூடிய குண்ம நோய், இந்த எட்டு வகையான அல்சர் நோய் இருக்குது, அத்தனையும் சரி பண்ணும். இது கால்சியம் குறைபாடு உள்ளவங்க எடுத்துக்கலாம். இது வந்து சக்கர வியாதியால் ஏற்பட்ட புண்ணாக இருந்தாலும் இது ஆற்றும். வண்டி சலையன்ஸ் சுற்று புண்ணாக இருக்கும், தீ காயப்பட்டிருக்கும், எந்த காயமாக இருந்தாலும் இது அப்போ மேலே அப்ளை பண்ணால் சரியாயிரும். இது மட்டும் கிடையாது, இது இதில் வந்து படிகார பசுபம், சிலாச்சத்து பசுபம்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல என்ன சொல்கிறது, நவ மூலத்தையும் சரி பண்ணும். இது உடம்பு குளிர்ச்சி உண்டாக்கும், சிறுநீர் எரிச்சலை சரி பண்ணும், உடம்பு அதீத காந்தல், அதாவது உள்காங்கேன்னு சொல்லுவோம், எலும்பு சூடு, உடல் உள்ள மட்டும் எப்பவும் காந்தலாகவே இருக்கும், அது தலை வந்து எப்பவும் காந்தலாகவே இருக்கும், அது மாதிரிகளை சரி பண்ணிடும். இது இன்னும் பல்வேறு நோய்கள் துணை மருந்தாக கொடுத்த பல்வேறு நோய்கள் தீரும். இப்போ படியார் பசுப்போம், படியார் சுண்ணம், இப்போ விடியப்ப சுண்ணம் இதெல்லாம் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா கிட்னிக்கல் உடையும். இப்படி சொல்கிறது அதான் சொன்னேன், இது இது வந்து குங்குளி வெண்ணெய் மட்டும் பயன்படுத்தினா நம்ம சொன்னக்கூடிய விஷயம் நோய்கள்லாம் தீரும். குங்குளி வெண்ணெயை பல்வேறு நோய்களுக்கு துணை மருந்தாக கொடுத்தா இதனால் தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, எல்லா நோயும் தீர்க்கும். அதுக்கு பேரே குங்குளி வெண்ணெயின்னு பேர். குங்குளி வெண்ணெய் அப்படின்னா பசுமன் பசு வெண்ணெய் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு உயிராற்றல் அதிகமாக இருக்கோ அதுக்கு நிகரான பொருள், இதை அதை விட அதிகமான உயிராற்றல் உள்ள பொருள் வந்து இந்த குங்குளி வெண்ணெய். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்க, கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த குங்குளி வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாக்கில் பல விஷயம் தவணும் இல்லை, நாக்கில் உள்ள புண்ணு, வாயில் உள்ள புண்ணு, வயிற்றில் உள்ள எவ்வித நஞ்சு கழிவு இருந்தாலும் வெளியேற்றி விட்டுரும், வயிறு சுத்தம் பண்ணி விட்டுரும். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் 20 நாள் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதோடய இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம், அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக எப்படி சொன்னால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஒரு மண்டலம்னாலும் டெய்லிங் ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம், அந்தளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு மண்டல எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூனில் அளவில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 15 நாள் 20 நாள் போதுமான, ஏன்னா அதிகமான கால்சியம் சத்து உள்ளது. அதிகமாக சாப்பிட்டா என்ன பண்ணிடும், கிட்னிக்கல்லை கூட உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மருந்துனா மருந்தாக மட்டும் எடுத்துக்கோங்க, இது உணவாக எடுத்துக்கக்கூடாது. இது நீங்கள் 15 நாள் சாப்பிட்லாம், ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டா 15 நாள், நீங்கள் அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டா ஒரு மண்டலம் சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன அனைத்து வகை நோயும் தீரும். இது பல்வேறு நோய்களுக்கு துணை மருந்தாக எல்லோரும் பயன்படும், எல்லா சித்த மருத்துவத்துலேயும் எல்லா மருத்துவத்துலேயும் இது பல்வேறு துணை மருந்தாக பயன்படுத்திட்டு வருது. இது எல்லார் வீட்டு கட்டாயமாக கொஞ்சம் இருக்க வேண்டிய மருந்து, தேவைப்பட கண்டிப்பாக பண்ணுவேன். நன்றி, வணக்கம், அடுத்த பதில் பார்ப்போம்.